திமுக உடைய அமைப்புச்செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். பிரதமர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி இருக்கிறார். எண்மண் எண் மக்களுடைய நிறைவிழா பொதுக்கூட்டத்தில் திமுகனால தமிழ்நாட்டுக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கேன். வெளியூர் போய் தலைய வேண்டியதான இங்கே சுத்திட்டு இருக்க. உன்ன நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. திமுகவை பற்றி பல பேர் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். போக தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. காய்க்க மரம் தான் கல்லடி போடணும்னு சொல்வார்கள். அது போல தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திமுக இருக்கிற காரணத்தினால் பிரதமரை போன்றவர்கள் அடிக்கடி திமுக விமர்சனம் செய்கிறார்கள். அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது அது என்னமோ தெரியலையா. அவன் முகத்தை பார்த்து நல்ல அப்ப அப்படி அப்புறம் போல தோணுது. தமிழ்நாடு திமுக ஆட்சி பெற்ற வெற்றி போல வளர்ச்சி போல அவர் எந்த மாதமா பெறவில்லை என்பது ஊரறிந்த உண்மை. வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை வழங்காம போயிருக்கணும். இன்னும் போனா தெரியல. உதாரணத்துக்கு பெரிதாக நான் சொல்ல விரும்பவில்லை. சுந்தர் பிச்சை யாருடைய காலத்துல படித்து பட்டம் பெற்று போனார். ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? என் மூளை என்ன, மூளை என்ன முதுகலையா வச்சிருக்க? அதே போல இன்னைக்கு சந்திரமண்டலத்தில் சென்று மூணை தொட்டது யாரு? சந்திரமண்டலத்தில் சென்று அங்கே நிலவுக்கு சென்று வந்தார்களே அந்த அண்ணாத்துறை போன்ற வயல்சாமி அண்ணாத்துறை உள்ளிட்ட விஞ்ஞானிகள் யாரு பெரிய மனுஷன் அடிக்க கூடாது. போயிரு. திமுக இதற்கு முன்பு 1991 திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. நிலைமை எப்படின்னா அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே வந்து மீட்டிங் வர தயாரா இல்ல. ஒன்னு செய்வோமா? என்ன கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க, டெபாசிட் வாங்குறாங்க. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டிக் கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது உனக்கே அசிங்கமா இல்ல? தொட்டார்கள் அனைவரும் என் பெயரை கேட்டு கலப்புக்க. ஆக கொஞ்சம் பேலவா இங்க இங்க இப்படி வாங்கி ஏறுவா.